தேவ பக்தியுடைய இருதயம் ஆத்மா யாருக்கு தான் காத்திருக்கும்? கர்த்தர் என்கிற ஒருவருக்கு தான் காத்திருக்கும். தேவ பக்தியுடைய இருதயம் யாருடைய நாமத்தை நம்பி இருக்கும்? கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீத புஸ்தகத்தின் வசனங்களில் வாசிக்கும். கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்குமா? அவருடைய நாமத்தை தான் பரிசுத்த நாமம் என்று சொல்லுமா? இந்த கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அப்படி சொல்லுகிறார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரோமர் 10 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கிட்ட கேட்டா ஒருத்தர் யெகோவா நாமத்தை தான் தொழுது கொள்வான். யெகோவா என்பதுதான் கர்த்தர் என்பதே தெரியல. இயேசு கிறிஸ்து தான் அவர்கள் நம்புகிற யெகோவா என்று தெரியாதபடி இயேசு கிறிஸ்துவை அலட்சியம் பண்ணி தள்ளுகிறதான கூட்டம். திருத்தூரில் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, திருத்துவ நாமத்தை தொழுது கொள்வேன், திரியேக நாமத்தை நான் தொழுது கொள்வேன், பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவி வேற என்று சொல்லி ஜனங்களை குழப்புகிறதான ஒரு மோசமான ஒரு உபதேசம் திருத்துவம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யார் என்றே அறியாதவர்கள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கிறது. இந்த கர்த்தரே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அறிந்து கொள்ளாதபடி மெய்யான இயேசுவை மாம்சத்தில் வந்தவரை மறுதளிக்கிற கூட்டம் திருத்துவம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறவருடைய கூட்டம் என்று சொல்லி என்னால் நிச்சயமாக உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த நாமம் என்று தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ பக்தியுடைய இருதயம் யாருக்குள் கலிகூறும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? இந்த கர்த்தருக்குள் கலிகூறும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் 33 வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் என்கிற ஒருவருக்கு காத்திருக்கும் பொழுது இன்னொருவர் நம்மளை ரட்சிக்க முடியுமா? இன்னொருவர் உண்டா முதலாவது ரட்சிப்பதற்கு? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறாரே, நானே கர்த்தர், கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் ஒரே கர்த்தர் என்று வேதம் சொல்லும் பொழுது அப்ப யார் தான் அங்க சொன்னா, அங்க சொன்னவர் எனக்காக வெளிப்படலைனா எனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது என்று சொல்லி கொஞ்சம் கூட சிந்திக்க முடியாதபடிக்கு பாத்தீங்கன்னா மனக்கண்கள் மூடப்பட்டவர்களாய் அநேகர் இந்த நாளிலே காணப்படுது, ஆச்சரியமா காணப்படுது. ஏன் இப்படி இருக்கிறாங்க? யோசித்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ கர்த்தர் என்கிற ஒருவருக்கு காத்திருக்கும் பொழுது இன்னொருவர் நம்மளை ரட்சிக்க முடியுமா என்று சொல்லி கூட அறியாதவர்களாக, இன்னொருவரால் ரட்சிப்பு உண்டாக முடியாது என்று புரியாதவர்களாக இயேசு கிறிஸ்துவை இரண்டாவதாக வைக்கிறதான கிறிஸ்தவர்கள் தான் அநேகராக இருக்கிறார். அவரோ ஆதியான தேவன் மாத்திரமல்ல, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவருமாய் இருக்கிறார். இன்னும் கிட்ட ரொம்ப அழகாக இந்த வார்த்தை சொல்லு, முதற் பேரானவராய் இருக்கும்படியாக மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதிலும் முதல்வராய் இருக்கும்படியாக. அடுத்து அப்படி இன்னொருவர் உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னொருவர் நம்மளை ரட்சிக்க முடியுமா? கர்த்தரை அல்லாமல் வேற தேவன் உண்டா? இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு கர்த்தரோ வேற ஒரு தெய்வமோ உண்டா? கொஞ்சம் இந்த நாளில் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும் இந்த வேதத்தை நம்புகிறவர்களுமாகிய ஜனங்கள் முதலாவது கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது எத்தனை கர்த்தர் உண்டு? ஒரே கர்த்தன் தான் சொல்லும் போது ஏன் சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று காண்பித்து கொடுக்கிறது என்று கொஞ்சம் சிந்திப்பார்கள். சொன்னால் எல்லாரும் எல்லா கள்ள தவறான போதனைகளை விட்டும் வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க? என்னுடைய கர்த்தரே என்னுடைய தேவன், அவரே தொழுது கொள்ள பாத்திரராயிருக்கிறார், அவருக்குள் நான் களி கூறுகிறேன், அவரே எனக்கு கேடகமாயிருக்கிறார், அவரே ஒரு நாள் மகிமேலே இறங்க போகிறார், நான் வெட்கப்படாதபடிக்கு அவரை நான் சந்திக்க போகிறேன், மனுஷகுமார் முன்பாக வெட்கப்படாமல் நான் நிற்பேன் என்கிறதான ஒரு உத்தரவாதம் காணப்படும். இல்லை என்று சொன்னால் ரெண்டு பேரை மூன்று பேரை தொழுது கொள்றவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், மூணு பேரும் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கோம். எதற்காக வேறு நபரை கொண்டு வருகிறீர்கள்? தேவன் ஒருவராய் காணப்படுகிறார். அவரால் மனிதனாக வெளிப்பட முடியுமா? வெளிப்பட முடியும். குமாரனாக காணப்பட முடியுமா? காணப்பட முடியும். ஆவியாக இருக்க முடியுமா? உங்களுக்குள் வர முடியுமா? வர முடியும் என்று விசுவாசிக்கணும். இல்லை என்றால் வேறொரு ஆவியை பெற்றுக்கொள்ள அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுது. ஏன்னா விசுவாசமே இல்லையே, வேறொரு ஆவி வர முடியுமே. காரணம் என்ன? துவக்கமே பிரச்சனை, சுவிசேஷமே பிரச்சனை. வேறொரு சுவிசேஷம், தவறான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தேவனை தவறாக காண்பித்து கொடுக்கிறபடினால வேறொரு இயேசுவை அறியாதபடி ஏற்றுக்கொண்டு அவர்தான் மெய் இயேசு என்று சொல்லி பிசாசை தொழுது கொள்றதான அநேக கிறிஸ்தவர்களை இந்த நாளில் நான் பார்க்கிறேன். நான் அப்படினால்தான் இந்த காரியத்தை முக்கியப்படுத்தி உன் முன்பாக நான் கொண்டு வருகிறேன்.